அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஆர்ஜே தரணி. நாம் டைட்டில் சர்ச்சை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், சில ஆடியோ ஃபைல்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது கொஸ்டின் இன்டர்வியூ பேஸில் வந்து எது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோஸ் போட்டிருந்தோம். அதில் வந்து எஃப்இடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருக்கோம். அதாவது எஃப்இடியில் வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு. அதில் வந்து வெறும் ஆடியோவாக இருந்ததுனால சிலரால் புரிஞ்சிக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெவேடா ஸ்டேட்லேருந்து ஒரு டீடை புல் பண்ணியிருக்கோம். அந்த டீடு வந்து நம்மளுடைய எஃப்இடி கிரைட்டீரியாவில் எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகுது. இன்றைக்கி அந்த எஃப்இடி அப்படின்னா என்னங்கிறத மறுபடியும் நான் சொல்ல போகிறேன், வித் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸோடு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோட இமேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்இடி இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெவேடா ஸ்டேட்டுக்குரிய டீட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு இண்டெக்ஸ் ஷீட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஷீட்டில் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளோட டாக்குமெண்ட் ஐடி இருக்குது, அதே மாதிரி என்றைக்கு ரெக்கார்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இருக்குது, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி டைப், வேக்கன் லேண்டா, காண்டோமினியமா, அப்பார்ட்மெண்ட்டா, அல்லது சிங்கிள் ஃபேமிலியா, மல்டி ஃபேமிலியா, இல்லை நம்மளுக்கு வந்து மொபைல் ஹோமா அப்படிங்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. இது எதுக்கு செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேமிலிக்கு செக் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அசஸர் ஏபிஎன் நம்பர் கொடுத்துருக்காங்க, பார்சல் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓனர்ஸ் நேமுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ செல்லர் நேம் இருக்குது, அதே மாதிரி பையர் நேம் இருக்குது, கிராண்டர் கிராண்டி இன்ஃபர்மேஷன், கிராண்டர் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய செல்லர், கிராண்டி அப்படிங்கிற ஒரு நம்ம பையர், ரெண்டு பேர்த்தோட நேமுமே இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே சைன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா டைட்டில் கம்பெனி, நான் அதில் சொல்லியிருப்பேன் கம்பல்சரி வந்து டைட்டில் கம்பெனி இன்ஷூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பர்டிகுலர் டீடை வந்து பாருங்கள், ஸ்டீவர்ட் டைட்டில் ஆஃப் கேஷியர் சிட்டி அப்படிங்கிற டைட்டில் கம்பெனி வந்து இன்ஷூர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டைட்டில் கம்பெனியோட எஸ்க்ரோ நம்பர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இதுதான் நம்மளுடைய டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கிறது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் கம்பெனி இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்க்ரோ நம்பர் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு X2Y ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம், அதாவது வேறு ஒரு பர்சன் கிட்டேருந்து வேறு ஒரு பர்சனுக்கு கன்வே ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், டேனியன் வில்சன் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய செல்லர். அதே மாதிரி பையர் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜென்சன் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய பையர். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு இது இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து XY அப்படிங்கிற வந்து ட்ரான்சாக்ஷனும் இங்கே மேட்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் கம்பெனி இன்ஷூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கேன், இன்ஷூர் ஆகிருக்கு. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் RTD அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் இருக்குது. ஸோ மூணு க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கான கம்ப்ளீட் லீகல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள், லாட் 1 அப்படிங்கிற லாட்டோட நேமும் கிராண்டட் எஸ்டேட் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய சப்டிவிஷன் நேமுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம பாரோவர் தான் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கீழே வந்து பாருங்கள் நம்ம பாரோவர் தான் சைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்த க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நோட்ரி வந்து சீல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நோட்ரியோட சீல் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நோட்ரியோட சீல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்ரி அப்படிங்கிற ஒரு இவர் தான், ஸோ இவரோட சீல் இங்கே இருக்குது. ஸோ அவர் வந்து நோட்ரி சைன் பண்ணியிருக்காரு, பென்னி டோர்சி அப்படிங்கிறவர், அவரோட சீல் இது தான் அவரோட சீல். ஸோ இந்த சீல்லையே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் 2003 வரலாம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டீடு என்றைக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அவர் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி, அவருக்கான அந்த இன்சூரன்ஷிப் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே, அந்த நோட்ரியோட வேலிடிட்டி முடிகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நோட்ரி பண்ணிட்டார். ஸோ இந்த டீட் வந்து எஃப்இடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்னக்கூடிய மேட்சஸ், டைட்டில் கம்பெனி இருக்குது, ஆர்டிடி இருக்குது, அதே மாதிரி ஆர்டிடிங்கிறது வந்து சாரி டிடிடி அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் டே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு XY ட்ரான்சாக்ஷன் இருக்குது, லீகல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, நோட்ரி சீல் பண்ணியிருக்காரு. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நோட்ரியும் சீல் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்கான எஃப்இடியோட ஃபுல் க்ரைட்டீரியாவும் இந்த பர்டிகுலர் டீடில் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எஃப்இடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிரு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த வீடியோஸ் இதுவரை பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே பெரிய நன்றிகள்.